ஒரு பிரச்சனை, இருவேறு கருத்து, அதான் காங்கிரஸ். பொதுவா ஒரு அரசியல் கட்சிக்கு எதிர்கட்சிங்க கிட்டதான் மாற்று கருத்து இருக்கும். மாறி மாறி ஏதாவது கருத்து சொல்லி மோதிப்பாங்க. ஆனா இதெல்லாம் எங்க கிட்ட வேலைக்கே ஆகாதுங்க. நாங்க அதுல விதிவிலக்கு. ஏன்னா நாங்க எங்களுக்குள்ளாவே கருத்து ரீதியா மோதிப்போம் அப்படின்னு ஒரு தேசிய கட்சி தலைவர்கள் நடந்துக்கிறாங்க. அது வேற எந்த கட்சியும் இல்லங்க, இந்தியாவை முதன் முதல்ல ஆண்ட காங்கிரஸ் கட்சி தான். சமீபத்துல சசிகலா குடும்பத்தின் மேல நடத்தப்பட்டு வர வருமான வரித்துறை ரைடு பத்தி தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவரான சு. திருநாவுக்கரசர் என்ன சொல்றாரு அப்படின்னு முதல்ல பாப்போம். பிஜேபி பொறுத்த வரைக்கும், பிஜேபி ஆட்சி, பிஜேபி கட்சி என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு தமிழ்நாட்டில் போதுமான பேஸ் கிடையாது, பலம் கிடையாது, அஸ்திவாரம் கிடையாது. ஸோ அந்த சூழ்நிலையில் இந்த உடஞ்சிருக்கிற கட்சியை அவங்க பயன்படுத்த நினைக்கிறாங்க. அப்போ ஒரு அணியை பலப்படுத்தணும், இன்னொரு அணியை டோட்டலாக பலவீனப்படுத்தணும். அப்போ ஒரு அணியை பலவீனப்படுத்தி ஒரு அணியை பலப்படுத்தி அந்த அணியோடு எதிர்காலத்தில் பாராளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் இதோட கூட்டணி போட்டு தமிழ்நாட்டில் வேர் ஊன்ற முடியுமா, கால் ஊன்ற முடியுமா, சில இடங்களில் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு பிஜேபி செயல்படுது. அதுக்கு இது போன்ற டிபார்ட்மெண்ட், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ இன்கம் டேக்ஸோ கருவிகளாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதான் பரவலான குற்றச்சாட்டு. நான் மட்டும் அதை சொல்லலை. யார் குற்றவாளியாக இருந்தாலும் அவங்க தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். யார் கருவு பணம் வச்சுருந்தாலும் அல்லது யார் முறைகேடாக பணம் சேர்த்துருந்தாலும் அதை எடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு இன்கம் டேக்ஸ் ரைட் பண்ணட்டும், அதில் ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. பட் அது ஒன் சைடடாக பாரபட்சமாக ஒரு சைடில் ஒருத்தருக்கு அந்த ஒரு கட்சியிலேயே ஒரு கோஷ்டியை ஃபேவர் பண்ணுற மாதிரியும் இன்னொரு கோஷ்டியை பலவீனப்படுத்துறதுக்காகவும் இன்டென்ஷனலி பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடா அது இருக்கக்கூடாது. அவ்வளவுதான், அதுதான் என்னுடைய கருத்தாகும். சரி, அவர் சொல்லிட்டாருன்னா நாங்களும் உடனே அப்படிதான் பார்க்கணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவனோட கருத்து. இதை கேளுங்க. அதுல வந்து சசிகலா வந்து விசாரிக்கிறோம், சசிகலா விசாரிக்கிறோம், இந்த தினகரன் உடனடியே அரெஸ்ட் செய்யலாம். ஏன்னா இருந்தாலும் சொல்றான், எனக்கு 10 வருஷம் 20 வருஷம் ஜெயில் கொடுத்தா கூட அதுக்கு மேல கொடுக்க முடியாது, நான் வெளியே வந்து எல்லாத்தையும் பழி வாங்கன்னு சொல்றாங்க. அதனால வந்து தினகரனை உடனடியாக கைது செய்யலாம். ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இருக்குன்ற சொல்றாங்க. நான் ஏற்கனவே ஜெயில பாத்துறேன், ஜெயில பேக்ல பாத்தேன். போட்டாலும் 20 வருஷம் தான் போட முடியல, தூக்கம் போட முடியும்னு கேட்கிறாங்க. அப்பவே தெரியுது அவன் வந்து குற்றவாளின்னு தெரியுது. ஜெயலலிதா காலத்திலேயே அவன் ரைட் பண்ணிக்கணும், அதை விட்டாங்க. அது சசிகலாவையும் ஜெயில போய் விசாரிக்கணும், தீர விசாரிக்கணும். முன்னாள் காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பா.சிதம்பரம் என்ன சொல்லிருப்பாருன்னா, மத்திய பிஜேபி அரசை எதிர்க்க தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் போர்க்குணமும் வேணும். அதுக்கு நாடு முழுக்க அனைத்து சமுதாய இளைஞர்களை காங்கிரஸ் கட்சியில சேர்த்து வலுவாக்கணும் அப்படின்னு சொல்லிருப்பாரு. கூட இருக்கிறவங்களையே ஒன்னாக்க முடியல, என்ன கொடுமை சார் இது.